ஜனாதிபதி தேர்தல்ல அதிமுகவோட மூன்று அணிகளும் போட்டி போட்டுட்டு பாஜக வேட்பாளரான ராம்நாத் இருக்காங்க இதனால பாஜக உற்சாகத்துல இருக்கு தனக்கு எதிரான நிலைப்பாட்டுல இருக்கிற ஜனாதிபதி தேர்தல் மூலமா தனக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு திருப்பிடணும் அப்படின்னு கணக்கு போட்டு வச்சிருந்த தினகரனோட கனவு தவிடு பொடியாச்சு தன்னுடைய ஆதரவுல தமிழக முதல்வர் பதவி ஏற்றுகிட்ட பழனிசாமி அதுக்கு பின்னாடி தன்னை வந்து சந்திக்கல தன்னையும் சசிகலாவையும் கடுமையா விமர்சிக்கிற அமைச்சர்கள் மேலேயும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க

கோவிந்துக்கு அதிமுக மூன்று கோஷ்டிகளுமே விழுந்து விழுந்து ஆதரவு கொடுக்கிறாங்க அதோட ராம்நாத் கோவிந்தோட வேட்புமனு தாக்கலுக்காக எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாரும் டெல்லிக்கு போயிருந்தாங்க அந்த இடத்துல ராம்நாத் கோவிந்தோட வேட்புமனு முன்மொழியிறவங்க கையெழுத்து வாங்குற பொறுப்பு மத்திய அமைச்சர் அனந்தகுமார் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தது அனந்தகுமார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிய போன்ல அழைச்சி தன்னோட அலுவலகத்துக்கு வரவழைச்சிருக்காரு அங்க வச்சு எடப்பாடி கிட்ட கையெழுத்து வாங்கினாரு அனந்தகுமார் அதே நேரத்தில் மைத்ரேயன் வீட்டில் தங்கியிருந்த ஓ பி எஸ் கிட்ட கையெழுத்து வாங்கி வருவதற்காக தன்னோட செயலாளரை அனுப்பி வச்சிருக்காரு அதே மாதிரி வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓ பி எஸ் கிட்ட தனிப்பட்ட முறையில் பிரதமர் மோடி நலம் விசாரிச்சு பேசியிருக்காரு இந்த சம்பவங்களால முதல்வர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே வருத்தப்பட்டாராம் இருந்த போதும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளல அப்படின்னு சொல்லப்படுது ஃபியூ இயர்ஸ் பேக் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப பதில் அழகாக பியூட்டிஃபுல்லாக சொன்னார் இது இப்போ பேச போடல கொஞ்சம் நம்மளே சொல்லும்போது சொன்னார் கரெக்டு தானே அவங்க சொல்கிறது இந்த ஜாதிக்காரன் சொல்லி நிறைய ஜாதியெல்லாம் சொன்னார் இந்த ஜாதியிலேருந்து ஒருத்தன் தான் வந்து சிஎம் ஆகணும்னு சொல்லலையே தமிழ்நாடாக ஒரு தமிழ் ஆளுன்னு தானே சொல்கிறாங்க பர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான் அப்படின்னு முன்னாடியே சொன்னார்